Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. எல்லா மம்மிஸும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம்னு யோசனையில இருப்பீங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு இந்த தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவை செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமானது, குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால குழந்தைங்க கிளம்புறதுக்கும் ரெடி ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இந்த ஒன் பாட் வெஜிடபிள் கோகனட் மில்க் புலாவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி, இது கூடவே நீர்வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆட் பண்ண பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 3 விதமான காய்கறி எடுத்துருக்குறேங்க. பீன்ஸ், கேரட், பச்சைப்பட்டாணி. உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கல. பாருங்கள், வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட புதினா, கொத்தமல்லி தழை, காய்கறி எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம ஊற்றின தேங்காய் பால், காய்கறி எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பாருங்க, தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட அரிசி, தேங்காய் பால், காய்கறி எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே மேலே கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கரை மூடி விசில் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மினி ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷரும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிருச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த புலாவ் செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானது கூட. நீங்கள் நைட்டே கூட வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிங்கன்னா கலர் சீக்கிரமாக இந்த புலாவ் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வெந்து வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது காரம் அதிகமாக இல்லாததுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.